எலுமிச்சை சாகுபடி எலுமிச்சை குடும்பத்தை சேர்ந்த ஆரஞ்சு கொடி எலுமிச்சை நாரத்தை கிரேஃப்ரூட் பப்ளிமாஸ் போன்றவை உலகம் முழுவதும் விளைகின்றன இந்தியாவில் எலுமிச்சையும் ஆரஞ்சும் நன்கு வளர்கின்றன தமிழ்நாட்டில் திருச்சி வேலூர் மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி சேலம் கோவை ஆகிய மாவட்டங்களில் எலுமிச்சை அதிக அளவில் பயிராகிறது வகைகள் மஞ்சளாகவும் உருண்டையாகவும் இருப்பது சாதாரண எலுமிச்சை அல்லது செடி எலுமிச்சை எனப்படுகிறது பச்சை கலந்த மஞ்சள் நிறத்தில் சற்று பெரிதாக இருப்பது செடி எலுமிச்சை அல்லது லெமன் எனப்படுகிறது இவற்று சமவெளியில் பயிரிட சாதாரண செடி எலுமிச்சையை ஏற்றது தட்பவெப்பம் எலுமிச்சை வெப்பமண்டல பயிர் கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரம் அடி வரையுள்ள இடங்களில் விளையும் கீழ்ப்பழனி மலை சிறுமலை சேருராயன் மலை பச்சை மலை கழுவுராயன் மலை மற்றும் கொல்லிமலையில் மானாவரியில் விளைகிறது மிதமான குளிருள்ள பகுதிகளிலும் ஈரப்பதம் நிறைந்த இடங்களில் நன்கு வளரும் வறண்ட நிலம் மற்றும் வறண்டகால நிலைகளிலும் வளரும் மிதமான பனிப்பொழிவு உள்ள இடங்களில் வளராது பதினாறு டு இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பமுள்ள இடங்கள் எலுமிச்சைக்கு மிகவும் ஏற்றது மண்வளம் செம்மண் கலந்த மணற்பாங்கான தோட்டக்கால் வடிகால் வசதியுள்ள இருமண் நிலங்கள் ஏற்றவை வேர்கள் நிலத்தின் மேலாகவே இருப்பதால் நீர் தேங்கினால் வேர்கள் அழகிவிடும் குளம் ஏரி போன்ற நீர்நிலைகளின் தாழ்வான பகுதியில் இருக்கும் நிலம் பாறை படிவங்கள் மேலாக உள்ள நிலம் கோடையில் வெடிப்புக்கள் தோன்றும் களிமண் நிலம் கலர் உவர் நிலம் ஆகியன எலுமிச்சை சாகுபடிக்கு ஏற்றவை அல்ல மண்ணின் கார அமிலத்தன்மை ஆறு புள்ளி அஞ்சு டு ஏழு புள்ளி எட்டு வரை இருத்தல் அவசியம் ரகங்கள் எலுமிச்சையில் அதிக மகசூலை தரும் வீரிய ஒட்டு ரகங்கள் இல்லை தேர்வு செய்யப்பட்ட ரகங்களே பயிரிடப்படுகின்றன பிகேஎம் ஒன் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரியிலிருந்து அதிக மகசூலை தரும் பிகேஎம் ஒன்று ரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளியிடப்பட்டது இந்த ரகம் திருநெல்வேலி மாவட்டம் கடையம்பதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டது வீரியமாக வளர்ந்து தரமான பழங்களை தரவல்லது நான்காம் ஆண்டில் தொடங்கி ஆண்டு முழுவதும் காய்த்து கொண்டே இருக்கும் ஒரு மரம் ஓராண்டில் ஆயிரத்தி ஐநூறு பழங்களை கொடுக்கும் பழம் வட்டமாக பெரியதாக தோல் அழுகிய மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பழத்தின் எடையில் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் சாறு இருக்கும் பழத்தின் எடை ஐம்பது டு அறுபது கிராம் கொத்து கொத்தாய் காய்க்கும் சாய்சர் பதி மகாத்மா புலே வேளாண்மை பல்கலைக்கழகம் ரகுரியில் வெளியிட்ட ரகம் கொத்து கொத்தாக காய்க்கும் பழச்சாறு ஐநூற்றி எழுபத்தி ஏழு இருக்கும் காய்கள் சற்று பருமனாக இருக்கும் பழம் அழுகிய மஞ்சள் நேரத்தில் இருக்கும் பிறமாளினி மராட்டியத்தில் உள்ள ம மராத்வாடா வேளாண்மை பல்கலைக்கழகம் பார பழங்கள் மஞ்சளாகவும் சற்று பருத்தும் இருக்கும் விக்ரம் மராட்டியத்தில் உள்ள மராத்வாடா வேளாண்மை பல்கலைக்கழகம் பாரபாணி இளைஞரையீட்டு ரகம் பழங்கள் மஞ்சளாகவும் அஞ்சு டு பத்து பழங்களுடன் கொத்தாகவும் காய்க்கும் சாதாரணங்களை விட அதிக மகசூலை தரும் ஓராண்டில் ஆயிரத்தி முந்நூறு பழங்களை காய்க்கும் தெனாலி ஆந்திரத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகம் பழம் பெரியதாக உருளை வடிவத்தில் மஞ்சளாக இருக்கும் ஓராண்டில் ஒரு மரம் தொள்ளாயிரம் பழங்களை காய்க்கும் காசி பெண்டலா என்னும் ரகம் ஆந்திரத்தில் வெளியிடப்பட்ட ரகமாகும் இனப்பெருக்கம் பெரும்பாலும் விதைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது சாதாரண எலுமிச்சை கன்றுகளை வேர்க்கன்றுகளாக பயன்படுத்தி குருத்து ஒட்டு முறையில் ஒட்டுச்செடிகளை உருவாக்கி நட்டாலும் பழங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றம் இல்லாததால் விதைகளில் உருவான நாற்றுகள் தான் சாகுபடி செய்யப்படுகின்றன நல்ல வளர்ச்சி அதிக காய்ப்புத்திறன் நோய்கள் மற்றும் பூச்சி தாக்குதல் குறைவான மரங்களில் விளைந்த பல விதைகள் நாற்றுக்களை உருவாக்க வேண்டும் நில தயாரிப்பும் நடவும் நிலத்தை நன்கு ஒழுது சமப்படுத்த வேண்டும் அஞ்சு பெருக்கள் அஞ்சு மீட்டர் அல்லது ஆறு பெருக்கள் ஆறு மீட்டர் இடைவெளியில் குழிகளை தோண்ட வேண்டும் இவ்வகையில் ஒரு ஏக்கரில் நூற்றி இருபது டு நூற்றி ஐம்பது குழிகளை எடுக்கலாம் குழியின் அளவு எழுவத்தஞ்சு சென்டிமீட்டர் நீள அகல ஆழத்தில் இருக்க வேண்டும் குழிகளை பதினஞ்சு நாட்களுக்கு ஆறப்போட வேண்டும் பிறகு மக்கிய தொழுவுரம் செம்மண் மணல் குழியின் மேல்மண் ஒரு சதத்தூள் ஆகியவற்றை கலந்து குழியிலிட்டு பாசனம் செய்தால் குழியிலுள்ள மண் மட்டம் கீழே இறங்கும் இந்நிலையில் குழிகளின் நடுவில் கன்றுகளை நட்டு அவைகளைச் சுற்றியுள்ள மண்ணை காளால் மிதித்து இறக்கிவிட வேண்டும் கன்றுகள் காற்றில் சாயாமல் இருக்க குச்சிகளை வைத்து கட்ட வேண்டும் மண் வாகக்கு ஏற்ப நடவுக்கு மூன்றாம் நாள் பாசனம் தர வேண்டும் ஜூலை ஆகஸ்டில் நடலாம் பின்சை நேர்த்திகள் பாசனம் செடிகள் வேர் பிடித்து புதிய குருத்துக்கள் விடும் வரை நிலத்தில் ஈரம் காயாத வகையில் நாலு டு அஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை பாசனம் செய்ய வேண்டும் மழையற்ற காலத்தில் வாரம் ஒரு முறை பாசனம் செய்தால் போதும் மார்ச் முதல் ஜூலை வரை பாசனம் மிகவும் அவசியம் கோடையில் மரத்தின் அடியில் பதினஞ்சு கிலோ சரு அல்லது முப்பது கிலோ பசுந்தாளை பரப்பி வைத்தால் ஈரத்தை காத்து மரங்களின் வளர்ச்சி மற்றும் உற்பத்தியை பெருக்கலாம் இதை ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும் இதனால் பழங்களின் எடை நாற்பத்தஞ்சு பர்சன்ட் கூடும் எலுமிச்சை வேர்கள் மேலாக இருப்பதால் சொட்டு நீர் பாசனம் மிகவும் நல்லது மேலும் நீர் வசதி குறைந்த இடங்களில் சொட்டுநீர் பாசனம் மூலம் மகசலை கூட்டலாம் எலுமிச்சை ஆண்டு முழுவதும் காய்ப்பதால் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும் வகையில் ஆகஸ்டில் பாசனத்தை நிறுத்த வேண்டும் பிறகு அக்டோபரில் உரமிட்டு மண்ணை அணைத்து பாசனம் செய்தால் நல்ல மகசூல் கிடைக்கும் கவாத்து செடியின் அடியில் தோன்றும் சிம்புகளை அவ்வப்போது வெட்டி வேண்டும் சுமார் தொண்ணூறு சென்டிமீட்டர் உயரம் வரையில் பக்கச் சிம்புகள் இல்லாமல் தண்டு நேராக வளருமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் இதனால் வலிமையான அடிமரம் அமைந்ததுடன் விரைவில் காய்ப்பு தொடங்கும் கிளைகள் தரையில் படாமல் இருக்கும் எலுமிச்சைகள் கவாத்து தேவையில்லை மரத்தின் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்த வேண்டும் எனவே ஒரு பக்கமாக அதிகளவில் வளரும் கிளைகளை வெட்டி எல்லா பக்கமும் ஒரே சீராக கிளைகள் வளரும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் நோயுற்ற குச்சிகள் காய்ந்த சிம்புகள் நீர்க்குருத்துகள் குறுக்கே செல்லும் சிம்புகள் மற்றும் தரையில் தொங்கும் கிளைகளை அகற்ற வேண்டும் தரையிலிருந்து முப்பது சென்டிமீட்டர் உயர் இடைவெளி இருந்தால்தான் மரங்களுக்கு காற்றோட்டம் சூரிய ஒளியும் கிடைக்கும் சூரிய ஒளி கிடைக்காமல் போவதாலும் சொறி நோயாலும் தான் சிம்புகள் காய்ந்து விடுகின்றன களை எடுப்பு எலுமிச்சை வேர்கள் நிலத்தில் ஆழமாக செல்வதில்லை பெரும்பாலான சல்லி வேர்கள் முப்பது சென்டிமீட்டர் ஆழத்திலேயே இருப்பதால் மரத்தின் அடியில் கொத்தக்கூடாது மேலாக கொத்தி களைகளை நீக்கி மண்ணை கிளறிவிட வேண்டும் முதல் நான்கு ஆண்டுகள் வரையில் ஊடுபயிர் செய்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும் உரமிடுதல் எலுமிச்சையில் நல்ல மகசூல் கிடைக்க உரமிடுதல் முக்கியம் ஆண்டுக்கு மூன்று முறை முறைப்படி உரமிட்டு வந்தால் மகசூல் கூடுவதுடன் ஆண்டு முழுவதும் பழங்கள் கிடைக்கும் கன்றுகளை நடும்போது தொழு உரம் இட்டால் போதும் இரண்டு ஆண்டுகள் வரை தலைச்சத்து நைட்ரஜன் மட்டும் கொடுத்தால் போதும் முதலாண்டில் செடிக்கு இரநூத்தம்பது கிராம் இரண்டாம் ஆண்டில் ஐநூறு கிராம் வீதம் அதில் பாதியை மார்ச்சிலும் மறுபாதியை அக்டோபரிலும் இட வேண்டும் மூன்றாம் ஆண்டிலிருந்து மரத்துக்கு இருபத்தஞ்சு கிலோ தொழு உரம் தொள்ளாயிரம் கிராம் நைட்ரஜன் ஒரு கிலோ பாஸ்பரஸ் முந்நூறு கிராம் கே இட வேண்டும் ஐந்தாம் ஆண்டில் இருபத்தஞ்சு கிலோ தொழு உரம் தொள்ளாயிரம் கிராம் நைட்ரஜன் ஒரு கிலோ பாஸ்பரஸ் முந்நூறு கிராம் கே தர வேண்டும் ஐந்தாம் ஆண்டிலிருந்து மரத்துக்கு ஐம்பது கிலோ தொழு உரம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது கிராம் நைட்ரஜன் ஆயிரத்தி இரநூத்தம்பது கிராம் பாஸ்பரஸ் ஐநூறு கிராம் கே தர வேண்டும் எலுமிச்சையில் இளந்தள்ளீர்கள் உருவாகும் பிப்ரவரி மார்ச் மற்றும் செப்டம்பர் அக்டோபரில் நைட்ரஜனையும் கே உரத்தையும் இரு பாகமாக பிரித்து மார்ஜிலும் அக்டோபர்கள் கொடுக்க வேண்டும் பாஸ்பரஸ் பி முழுவதையும் அக்டோபரில் தொட வேண்டும் அடிமரத்தில் இருந்து நா நாற்பத்தஞ்சு டு அறுபது சென்டிமீட்டர் தள்ளி மரம் படர்ந்துள்ள பகுதி வரையில் பரவலாக வடிவில் உரத்தை இட்டு மண்வெட்டியால் மேலாக கொத்தி உரத்தை மண்ணோடு கலந்து விட வேண்டும் ஆழமாக கொத்தி வேர்களுக்கு சேர்த்து ஏற்படுத்தக்கூடாது உரமிட்டதும் பாசனம் அவசியம் மினோட்டு சத்துக்களில் போரான் மெக்னீசியம் காப்பர் இரும்பு மாலிப்டினம் அதிகமாக தேவைப்படும் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை தந்தால் அதிகமான காய்கள் பிடிக்கும் பூச்சி நோய்கள் கவனம் எலுமிச்சை இலைகள் எப்போதும் பச்சையாக இருக்க வேண்டும் பூச்சிகளால் இலைகளுக்கு சேதாரம் ஏற்படும் என்பதால் இலைகளை கவனமாக பாதுகாக்க வேண்டும் இலைகளை தாக்கும் பூச்சிகளில் முக்கியமானது இலை துளைப்பான் இந்த பூச்சி இலையில் வெள்ளை நேரத்தில் கோடு போட்டு பச்சையுமே இல்லாமல் செய்துவிடும் எனவே இந்த பூச்சி வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் பத்து லிட்டர் தண்ணீரில் நாற்பது மில்லி எல்எஸ்வி கலந்து தெளித்து இப்பூச்சியை கட்டுப்படுத்தலாம் எலுமிச்சிகள் சாறு உறிஞ்ச பூச்சிகள் தாக்குதலும் இருக்கும் வெள்ளை அசுவினி ஆகியவற்றோடு துரு சிலந்தி தாக்குதலும் எலுமிச்சியில் இருக்கும் இந்த சிலந்தி தாக்கினால் இலை முழுவதும் துருப்பிடித்தது போல் மாறிவிடும் இப்பூச்சிகள் இலைகள் இளம் தளிர்கள் காய்கள் ஆகியவற்றில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியவை இப்பூச்சியால் பாதிக்கப்பட்ட இலைகளை பறித்து அப்புறப்படுத்த வேண்டும் பாசனம் குறைவாக இருந்தாலோ தலைச்சத்து பற்றாக்குறை தான் பூச்சிகள் தாக்கும் பத்து லிட்டர் தண்ணீருக்கு எல்எஸ்பி முப்பது மில்லி எல்எஸ்பி பிளாக் முப்பது மில்லி கலந்து தெளித்தும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் எலுமிச்சியை தாக்கும் இன்னொரு பிரச்சினை இளவெட்டு புழு சிட்ரஸ் பற்றப்பிழை எனப்படும் இந்த புழு பெரியதாக பச்சை நிறத்தில் இருக்கும் இந்த புழுக்கள் வண்ணத்து பூச்சியின் புழு பருவம் இலையின் வாசனையை கொண்டுதான் இவை இலைகளை தாக்குகின்றன இவை இலைகளை முழுவதும் வெட்டி சாப்பிடுவிடும் எல்எஸ்பி தெளித்து இப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம் கரைசலில் உள்ள மூலிகை சாறு இலைக்குள் இறங்கிவிடுவதால் அந்த வாசனை இலைகளில் ஒரு வாரம் வரை இருக்கும் எலுமிச்சை வாசனை இல்லாமல் வேறுபட்டிருக்கும் இந்த வாசனையால் இலை புழுக்கள் ஓடிவிடும் காய்களை தாக்கும் பூச்சிகளில் பழத்தில் சாறு உறிஞ்சும் பூச்சி முக்கியமானது இந்த பூச்சியை தடுக்க எல்எஸ்வி அஞ்சு மில்லி ஒரு லிட்டர் தண்ணீருக்கு தெளிக்க வேண்டும் காய் பழுக்கும் நேரத்தில் இக்கரைசலை தெளித்து இப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் டிரிஸ்டா என்ற ஒரு வகை வைரஸ் வாடல் நோயை உருவாக்கும் வெப்பமும் குளிரும் சேர்ந்த பகுதிகளில் இந்த வைரஸ் இருக்கும் அதனால்தான் அந்த பகுதிகளுக்கு எலுமிச்சையை பரிந்துரை செய்வதில்லை கடலோர மாவட்டங்களில் வெப்பமும் ஈரப்பதமான காற்றும் இருக்கும் அங்கு இந்த பிரச்சனை இருக்கும் உள்ள மாவட்டங்களில் இந்த வைரஸ் பெரும்பாலும் வராது இந்த வைரஸ் ஒரு பயிரில் கண்டறியப்பட்டால் அந்த பயிரில் உள்ள காயின் விதைகளை நாற்று தயாரிக்க பயன்படுத்தக்கூடாது அந்த வைரஸை அழிக்க முடியாது கடலோர மாவட்டங்களில் இந்த வைரஸ் தாக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது தாக்கும் முக்கியமான நோய் சொறி நோய் இது இலைகள் மற்றும் காய்களை தாக்கும் தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த நோய் இது சாந்தோமோனஸ் என்ற வகை பாக்டீரியாவால் வரக்கூடிய நோய் முதிர்ந்த கிளைகளிலும் பழங்களிலும் இதன் தாக்குதல் இருக்கும் மழையுடன் வேகமாக அடிக்கும் காற்றில் இது பரவும் பதினெட்டு மைல் வேகத்தில் காற்று அடிக்கும் போது அந்த நேரத்தில் மழை பெய்தால் இந்த பாக்டீரியா வேகமாக பரவும் இதுவும் கடலோர மாவட்டங்களில் அதிகம் இருக்கும் இலையில் சின்ன சின்ன துவாரங்கள் வழியே இந்த பாக்டீரியாக்கள் நுழைந்து உள்ளேயுள்ள உள்ள திசுக்களை தாக்கும் இதனால் இலைகளில் நீள்வட்ட வடிவில் நீர்க்கசிவு இருக்கும் இதுதான் சுரிநோயின் அறிகுறி காற்று மனிதன் பண்ணை எந்திரங்கள் மூலமாக இதன் பரவும் இலையின் தான் முதலில் வரும் ஏழு முதல் பத்து நாட்களில் பரவும் இலையில் பச்சையம் குறைந்து சுருங்கி போய் தெரியும் அப்போதே நடவடிக்கை எடுத்தால் அதிக பாதிப்பை குறைக்கலாம் இலைகளின் அடியில் நீள்வட்ட நீர்க்கசிவு இருக்கும்போது சரியாக கவனிக்காவிட்டால் செடி முழுவதும் பரவி பரவிடும் ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடிக்கு ஏழு முதல் பத்து நாட்களில் பரவிடும் சொறுநோய் தாக்கிய பழங்களை சந்தைப்படுத்த முடியாது பாதிக்கப்பட்ட கிளைகளை வெட்டிவிட வேண்டும் நோய் தாக்கிய செடிகளில் பதியன் போடக்கூடாது நோய் தாக்கிய பழங்களிலிருந்து விதைகளை எடுத்து நாற்று தயாரிக்க பயன்படுத்தக்கூடாது ஆரம்ப கட்டத்திலேயே எஸ்டிவி எஸ்டிஹெச் கரைசலை தெளித்து இந்நோய் பரப்பும் பாக்டரிகளை கட்டுப்படுத்தலாம் காற்று அதிகமாக வீசும் சமயங்களில் வேகத்தை தடுக்கும் வகையில் எலுமிச்சை தோப்பில் ஆங்காங்கு தேக்கு மகோகுனி அகத் அகத்தி சவுக்கு போன்ற மரங்களை நடு செய்யலாம் இதனால் காற்றில் பாக்டீரியாக்கள் பரவி தடுக்கலாம் தோட்டத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பயோஸ்திரல் எல்எஸ்பி தெளிக்க வேண்டும் வெயில் அவசியம் பெரும்பாலானோர் வீட்டுத் தோட்டத்திலும் எலுமிச்சை வளர்க்கிறார்கள் எலுமிச்சியை மரத்திலேயே நாற்பது முதல் அறுவது செய்ததும் பழுக்க விட்டுத்தான் பறிக்க வேண்டும் பழுப்பதற்கு அனைத்திலும் சூரிய வெளிச்சம் பட வேண்டியது அவசியம் அதனால் நிழலில் எலுமிச்சை வளர்க்கக்கூடாது வெயில் பட்டால்தான் அதிக காய்கள் கிடைக்கும் காய்கள் மரத்திலேயே பழுக்கும்